ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் தேவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வா நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் வீடியோ கூட என்ட்ரா இருப்பீங்க, உங்களுக்கே தெரியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் கம்ப்ளீட்டாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அண்ட் ஐ கேன் என்ஜாய் யூ தட் இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயமாக உங்களால் கற்றுக்க முடியும், சரிங்களா? நீங்கள் அறகுறையாக பார்த்துட்டு போனீங்கன்னா லெஸ் பாசிபிலிட்டிஸ், உங்களுக்கு புரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி, சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கல ரொம்ப கேவலமாக இருக்குன்னா தாராளமாக டிஸ்லைக் போடுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷனும் உங்கள் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க, தெரியுங்களா உங்களுக்கு? வச்சு கிழிக்கிறேன் கிழிச்சுங்க, சரிங்களா? ஓகே, வெல், இந்த மாதிரி ரீசெண்டாக சூப்பர் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வெல், சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ஃபார் மீ, எல்லாமே உங்களுக்கு தான், உங்கள் பெனிஃபிட்ஸ்க்காக தான். ஓகே, வெல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர், ஓகே வாங்க, முதல்ல ஒயிட் ஹோல் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கோம், சரிங்களா? எப்படி நம்ம ஊரில் கடவுள் இருந்தால் ஆவி இருக்கும் நம்புறாங்களோ, ஆம்பளை ஒருத்தர் இருந்தால் பொம்பளை ஒருத்தர் இருந்தால் நம்புறாங்களோ, அதே மாதிரி பிளாக் ஹோல்னு இருந்தால் ஒயிட் ஹோல்னு அவங்க கண்டிப்பாக ஒன்று இருக்கும், சரிங்களா? விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், ஆப்போசிட் ட்வின்ஸுக்கு, சரிங்களா? எப்படின்னா பிளாக் ஹோல் வந்து எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துக்கும், சரிங்களா? ஒயிட் ஹோல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஃபாஸ்ட்டாக எனர்ஜி வெளியே விடும், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், மேட்டர் எதுவாக இருந்தாலும் வெளியே விட்டுட்டே இருக்கும், அதுதான் பேசிக்கலி ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிளாக் ஹோலோட அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒயிட் ஹோல் வந்து அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஒயிட் ஹோலை வந்து எப்படி சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த ஒயிட் ஹோலை வந்து அப்போஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுறாங்களா, ரெண்டு வித தரப்பு சயின்டிஸ்ட் இருக்காங்க, சரிங்களா? அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். சரி, முதல்ல ஒயிட் ஹோல் அப்படின்னா என்னன்றது முதல்ல நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம், சரிங்களா? ஒயிட் ஹோல்னா பேசிக்கலி ஃபிசிசிஸ்ட்ஸ், ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒயிட் ஹோல் அப்படின்றதுக்கு வந்து மாசே கிடையாது, அதாவது நிறை அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம பிளாக் ஹோலை பற்றி பார்த்துருக்கோம், பிளாக் ஹோலில் வந்து ஃபுல் இன்ஃபினைட் டென்சிட்டி, அதாவது அடர்த்தி ஜாஸ்தி இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா மாஸ், அதாவது சொல்லக்கூடிய நிறை, பிளாக் ஹோல் உள்ள நிரம்பி இருக்கிற சப்ஸ்டன்ஸை நிறைன்னு சொல்லுவோம், தமிழில் மாஸ்னா நிறை. இப்போ என்னோடய நிறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து என்னோடய நிறைனா என்ன உள்ள நிரம்பி இருக்கிற சப்ஸ்டன்ஸோட அதெல்லாம் நிறைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? புவி ஈர்ப்பு விசைனால நம்ம கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், நம்ம உடம்புல இருக்கிற மாஸ் வந்து கீழே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம் இந்த புவி ஈர்ப்பு விசைனால, சரிங்களா? அதோட வேல்யூ, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ தான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போது மாஸ் அதாவது நிறைய சொல்லலை, உடம்புல நிறைஞ்சிருக்கிற சப்ஸ்டன்ஸை நிறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிளாக் ஹோலுக்கு இன்ஃபினைட் நிறை, பட் நீங்கள் ஒயிட் ஹோல் வந்து எடுத்திங்கன்னா அதுக்கு நிறைய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக நிறைய கிடையாது. நிறைய இல்லைனா எப்படி அடர்த்தி இருக்கும், அடர்த்தினா என்னென்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடர்த்தினா ஒன்றும் சிம்பிள் இல்லை, சொல்கிறாங்கல்ல இந்த ஆராயில் பூசினா முடி அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அடர்த்தினா ஒன்றுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் வால்யூமில் நிறையா சப்ஸ்டன்ஸ் வந்து நிறைஞ்சிருந்தால் அதை வந்து நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோம், அதாவது அதோடய அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? இப்போ வந்து ஒயிட் ஹோலுக்கு மாஸும் கிடையாது, டென்சிட்டியும் கிடையாது, சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும், ஓகேவா? சயின்டிஸ்ட் என்ன குழம்பு போயிருக்காங்கன்னா, ஒயிட் ஹோல் வந்து ஏதாவது வெளியே விடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது வெளியே விடுதுன்னா ஏதாவது உள்ளே போயிருந்தா தானே இது வெளியே விடும், சரிங்களா? இப்போ வந்து ஒயிட் ஹோல் உள்ளேயே எதுவும் போக முடியாது, வெளியே தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, ஒயிட் ஹோல் வெளியே ஏதாவது வருதுன்னா ஒயிட் ஹோல்குள்ளே எப்படியாவது போயிருக்கணும், சரிங்களா? ஒயிட் ஹோல்குள்ளே எதுவுமே போக முடியாது. அப்போ வேற ஏதாவது பார்த்து என்ன சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருந்துளை வழியாக உள்ளே போகிற ஆப்ஜெக்ட்ஸு வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கனெக்டிவிட்டி பாத், ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்க்கு ஒரு கனெக்டிவிட்டி பாத், அந்த வார்ம் ஹோல் வழியாக என்ன ஆகும்னா வந்து ஒயிட் ஹோல் வழியாக வெளியே வருது, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பிளாக் ஹோல் உள்ள போகிற ஆப்ஜெக்ட்ஸ் ஒயிட் ஹோல் வழியாக வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, சில சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒயிட் ஹோல்னால தான் யூனிவர்ஸே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, சரிங்களா? எப்படின்னா பிக் பேங்னு சொல்லக்கூடிய பெருமொழி, எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குட்டி ஆட்டம் சைஸ்டு பாயிண்டில் வந்து இந்த மொத்த யூனிவர்ஸும் அடங்கியிருந்தது, அது பெரிய பிக்பேங்காக பெரும் வெடிப்பாக வெடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஆனந்த தியரி, சரிங்களா? சில தியரி என்ன சொல்லுதுன்னா, சில பேர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒயிட் ஹோலை இந்த மாதிரி பண்ணிக்கூடாது, யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ தான் நம்ம வீடியோ சூடு பிடிக்கும் போது, ஒயிட் ஹோல் இருக்கா இல்லையா, சரிங்களா? சில சயின்டிஸ்ட் நம்புறாங்க, சில சயின்டிஸ்ட் நம்பலை, சரிங்களா? ஓகே, நம்ம பிரித்து
டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து ஒயிட் ஹோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது எப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து ஒயிட் ஹோல் இருக்குது அப்படின்றதுக்கு ஆதாரத்தையும் நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹோல் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹோல் வந்து உண்டாகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தேவை இல்லையா, சரிங்களா. இந்த தேவையான ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபிசிக்ஸ் லாஸ்னாலையும் இருக்கிற ஃபிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ்னாலையும் தியரிஸ்னாலையும் சொல்ல முடியல எப்படிடா இந்த ஒயிட் ஹோல் ஃபார்ம் ஆகுது. இதை நீங்கள் பிளாக் ஹோல் கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும், அவங்க சூப்பர் நோவாவாக அந்த பிளானெட்டு வெடித்ததுக்கப்புறம் அந்த சூரியன் வெடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது சுருங்கி 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 அது பிளாக் ஹோலாக மாறுது நம்மளால் சொல்ல முடியும், சரிங்களா. பட் ஒயிட் ஹோலுக்கு வந்து அந்த மாதிரி யாராலையுமே சொல்ல முடியல, சொல்கிறதுக்கான தியரிஸும் கிடையாது ப்ரூஃப்ஸும் கிடையாது, சரிங்களா. இந்த ஒயிட் ஹோல் இப்படி தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப்ஸ் கிடையாது, சரிங்களா. வெல் செகண்ட் ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹோல் அப்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ட்ரோபி அப்படின்னா முதல்ல என்னன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சரிங்களா. என்ட்ரோபினா த மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்ஆர்டர்னஸ், புரியலன்னு. ஒரு விஷயம் களைஞ்சி களைஞ்சி இருந்ததுன்னா அவளோட என்ட்ரோபி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விஷயம் ஒரே ஆர்டர் பேக்கடாக இருந்ததுன்னா இல்லைன்னா ஒரே ஆர்டராக இருந்ததுன்னா என்ட்ரோபி வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா. இந்த புதுசு புதுசாக டைம் சொல்கிறேன் என்னடா இப்படி இருக்குது வீடியோ ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம கற்றுக்கணும்ல, புதுசு புதுசாக கற்றுக்கணும் வதைக்கணும் எல்லாம் பண்ணணும்ல. ஓகே வெல் என்ட்ரோபினா சாலிடாக பேக்குடாக கொஞ்சம் ஆர்டர்லேயே இருந்தால் இந்த சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் என்ட்ரோபி கம்மி. டிஸ்ஆர்டராக அப்படியே ரேண்டமாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ காற்று கேஸ் கேஸ் எடுத்துக்கிறேன், கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்டராக ஆடம்ஸ் அப்படி சல்லு 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 போகும், சரிங்களா. அது வந்து என்ட்ரோபி ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு சாலிட் எக்ஸாம்பிள் இந்த சீப் எடுத்துக்கங்க, இந்த சீப் வந்து நம்ம தலை சீவாக யூஸ் பண்ணுறோம், ஓகே வெல் நான் யூஸ் பண்ணி ஒரு புரோஜனமும் கிடையாது. இந்த சீப் வந்து சாலிடிஃபைடாக இருக்குல்ல, இப்போ இந்த சீப் வந்து கரெக்டாக ஆர்டர்லியாக இந்த ஆட்டம்ஸ் பேக் ஆனால் வந்து சாலிட் ஆகும். அப்போ வந்து இதுக்கு என்ட்ரோபி கம்மி, சரிங்களா. என்ட்ரோபி கம்மி, சரிங்களா. டிஸ்ஆர்டராக எசக பசக இருந்தாலும் என்ட்ரோபி ஏறும், சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இந்த பேப்பருக்கு வந்து என்ட்ரோபி இருக்குது, சரிங்களா. ஸ்டேட்டு மாறினா அதாவது சாலிடு லிக்யூடாக மாறினா லிக்யூடு கேஸாக மாறினா அது கூட நம்ம நம்மளால் என்ட்ரோபியை சொல்ல முடியாது. ஏன் ஓரல் சப்ஸ்டன்ஸ் கூட சொல்லலாம், இது வந்து ஆர்டராக இருக்கா பார்த்தீங்க. இந்த மாதிரி நான் துணிக்கலாம் கிச்சனாக போனேன்னா இங்கே பாருங்கள் அப்படியே டிஸ்ஆர்டர் ஆகிடுச்சு, சரிங்களா. ஆர்டர் ஆகுது அப்படியே டிஸ்ஆர்டர் ஆகிடுச்சு, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி வந்து நார்மலாக இருக்கும்போது கம்மியாக இருந்துச்சு, இப்போ நான் கீழ்ச்சி கீழ்ச்சி போனதுக்கப்புறம் என்ட்ரோபி ஏறிடுச்சு, சரிங்களா. இது வந்து நம்ம இப்படி சொல்லுவோம், சரிங்களா. இப்போ வந்து இதுக்கும் யூனிவர்ஸ்க்கு என்னடா சம்மந்தம், ஒயிட் ஹோலுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட என்ட்ரோபி அதாவது என்ட்ரோபி வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, சரிங்களா. இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரிஜிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் யூனிவர்ஸில் அப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் அது வந்து அப்படியே ரேண்டமாக அப்படி டிஸ்ஆர்டர் ஆகி அப்படியே போயிடும், ஆட்டம்ஸ்லாம் டிஸ்ஆர்டர் ஆகிடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது செகண்ட் ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ். பட் நீங்கள் ஒயிட் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து நிறையா சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒயிட் ஹோல் எப்படியோ உள்ளே போகிற சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்கும்ல, என்ன பண்ணுவோம்னா அந்த ஒயிட் ஹோல் எல்லாத்தையும் ஆர்டர்லேயே ஆக்கி வெளியே விடுமா, எனர்ஜி ஆர்டர்லேயே ஆக்கி வெளியே விடுமா, சரிங்களா. அது வந்து தெர்மோ டைனமிக் லாக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புவாத சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஒயிட் ஹோல் வந்து கிடையவே கிடையாது இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது தரப்பு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹோல் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரி வாங்க அதுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா. 2006 என்ன நடந்துச்சுன்னா, அதாவது 13 வருஷம் மேலே என்ன நடந்துச்சுன்னா, ஸ்பேஸில் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய காமா ரே எக்ஸ்ப்ளோஷன் அது வந்து கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா. முதல்ல நான் சொல்லிடுறேன் காமா ரே எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஜிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நெய்யா விளக்கு நெய்யா அப்படின்லாம் கேட்காது, ஜிஆர்பி இஸ் காமா ரே பஸ்ட், சரிங்களா. இந்த காமா ரே பஸ்ட் வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. காமா ரே பஸ்ட் எப்படி வரணும், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ வந்து ஒரு பிளானட் வந்து பிளாக் ஹோலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளானட்டு அந்த சூரியன் வந்து எப்படி மாறும்னா அது வந்து வெடிக்கும் அதில், சரிங்களா. சூப்பர் நோவாக வெடிக்கும், சரிங்களா. அப்போ வந்து காமா ரேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், சரிங்களா. அதுதான் பேசிக்கலாக காமா ரே பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா. அந்த காமா ரே பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் என்ன நார்மலாக பிளானட்ஸ் வந்து பிளாக் ஹோலாக மாறுறதுனால இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸில் எப்படி அது வந்து காமா ரே பஸ்ட் இருக்கும்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ரே பஸ்ட் வந்து 2 செகண்டுக்கு மேலே தாக்குப்பிடிக்காதான், 2 செகண்டுக்கு உள்ளே தான் இருக்குமா, மில்லி செகண்ட்ஸ் மேக்ஸிமம் 2 செகண்ட் அவ்வளோதான் இருக்குமா காமா ரே பஸ்ட், சரிங்களா.
இப்போ வந்து 2006 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து விண்வெளியில 102 செகண்ட் வந்து ஒரு காமா ரே ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இடத்த பார்த்தாங்க, லொக்கேட் பண்ணாங்க சரிங்களா. இந்த லொக்கேஷன் வந்து பிக்சர் குடிக்க முடியல சரிங்களா, காமா ரேஸை வந்து அவ்வளோ செகண்ட் சென்ஸ் பண்ணாங்க சரிங்களா. அப்போ வந்து இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த யூனிவர்ஸில் எந்த ஆப்ஜெக்ட்டும் உங்களை எனர்ஜி ரிலீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்குது சரிங்களா. இப்போ ஐன்ஸ்டைன் தலைவர் அவர்கள், ஐன்ஸ்டைன் தெரியாமல் யாருமே இருக்க முடியாது, 100 வருஷம் முன்னாடி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சப்மிட் பண்ணுறாங்கள, அதில் வந்து இவர் பிளாக் ஹோல் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ப்ரூஃப் அப்படி கொடுக்குறாரு சரிங்களா. அப்போ வந்து அப்புறம் தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து வைரலாக பாப்புலர் ஆச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் ஒயிட் ஹோலுக்கும் ஒரு ஈக்குவேஷன் தனியாக கொடுக்குறது, பிளாக் ஹோலுக்கு கொடுத்த மாதிரி ஒயிட் ஹோலுக்கும் கொடுக்குறது. பிளாக் ஹோல் கொடுத்ததுக்கப்புறம் பிளாக் ஹோலை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. ஒயிட் ஹோலை கொடுத்ததுக்கப்புறம் அதை சென்ஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கல, ஒயிட் ஹோல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியல, அதை பற்றி ஒன்றுமே தெரியல, மர்மமாக போச்சு சரிங்களா. இப்போ வந்து ஒயிட் ஹோல் வந்து சில சயின்டிஸ்ட் அப்போஸ் பண்ணுறாங்க, சில சயின்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, தட் இஸ் நேச்சுரல் பேட்டர்ன் அண்ட் லாங்குவேஜ், எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். அந்த நேச்சுரல் பேட்டர்ன் லாங்குவேஜ் வந்து எப்போயாவது போய் சொல்லுமா, இந்த நேச்சுரல் பேட்டர்ன் பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொன்னாரே, பிளாக் ஹோல் ப்ரூஃபாக ஃபோட்டோவோட எடுத்து காமிச்சாங்க, ஒயிட் ஹோல் இருக்குதுன்னு ஈக்குவேஷன் வழியாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒயிட் ஹோல் எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்களா, இல்லை ப்ரெசன்ஸையாவது ப்ரூஃப் ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் டிகேட்ஸில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நீ என்னடா சொல்ல வர, ஒயிட் ஹோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டைலமால தான் வந்து நிற்கிறீங்க. ஓகே வெல், நான் வந்து ஒயிட் ஹோல் இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, பிகாஸ் நான் வந்து என்னை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு அறியாமல், எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் என்னோடய நடக்கிறது என்னால் பார்க்க முடியுது சரிங்களா. இப்போ வந்து ஒயிட் ஹோல் வந்து எனக்கு தெரிஞ்சு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப், மேத்தமெட்டிக்ஸ் போய் சொல்லாது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு இடத்துல வந்து தெரியுது. இன்னொரு விஷயம் வந்து லாஜிக்கலாகவே பார்க்கணும்ல, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, அது என்னன்னு சொல்கிறது, அது வழியாக வாழ்க்கை முழுக்க மஜா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு யோசனையும் போகுது. எனக்கு ரெண்டுத்துக்குள்ள நடுவில் இருக்கேன், ஃபோட்டோ எடுத்தா சந்தோஷம்ப்பா, ஃபோட்டோ எடுக்கலாம்னா நான் பாட்டி 7 போவேன்ப்பா அப்படின்னு இருக்கு. ஓகே, உங்கள் தரப்பு வாதத்தை என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டே டே உன் வீடியோ பார்க்குறதே ஓவர்றா, நீ கமெண்ட்லாம் பண்ண சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே மேல், வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பண்ணுறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பண்ணுறதுக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, புரியலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதுவாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க, வெறிய தீர்த்துங்க. ஓகே வெல், உங்களுக்கு வேணா, எனக்காக இல்லை உங்களுக்கு வேணா, ரீசெண்டாக வந்த சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் கான்செப்ட்ஸ் கற்றுக்கணும்னா உங்கள் சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வெல், பாய்.